அங்கே முழங்கு. மதுரை அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் கோவில் சித்திரை திருவிழா மே மாதம் 1ஆம் தேதி தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் அழகர் கோவில் சித்திரை திருவிழாவின் முன்னோட்ட நிகழ்ச்சியாக தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபி கோவில் சன்னதி முன்பு கொட்டகை முகூர்த்தம் நடந்தது. இதையொட்டி சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் மே 3ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தங்கப்பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்படுகிறார். மே 4ஆம் தேதி காலை 6 மணிக்கு 3 மாவடியில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடக்கிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி மே 5ஆம் தேதி காலை 5:45 முதல் 6:12 மணிக்குள் நடக்கிறது. அப்போது கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். மே 6ஆம் தேதி காலை 9 மணிக்கு வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து கள்ளழகர் சேஷ வாகனத்தில் புறப்படுகிறார். மாலை 3 மணிக்கு தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தரும் நிகழ்ச்சி நடக்கிறது. அதன் பிறகு ராமராயர் மண்டபத்தில் நள்ளிரவு 12 மணி முதல் விடிய விடிய தசாவதார நிகழ்ச்சிகள் நடக்கிறது. மே 7ஆம் தேதி காலை 6 மணிக்கு கள்ளழகர் மோகினி அவதாரத்தில் காட்சியளிக்கிறார். மாலை 2 மணிக்கு கள்ளழகர் ராஜாங்க அலங்காரத்துடன் அனந்தராயர் பல்லக்கில் புறப்படுகிறார். மே 8ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் இருந்து கள்ளழகர் பூப்பல்லக்கில் அழகர் கோவில் புறப்படுகிறார். 9ஆம் தேதி காலை 10:32 மணிக்கு கள்ளழகர் அழகர் கோவிலை சென்றடைகிறார்.